சேலத்தை சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி முழு நீல திரைப்படத்தை எடுத்து முடித்துள்ளார். படத்தை வெளியிட முதலமைச்சர் உதவி செய்ய வேண்டும் என அந்த மாணவி கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் பொன்னமாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாத் திரைப்பட உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் பிரஹிமா தனது தந்தையின் உதவி மற்றும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கமலியின் எதிர்காலம் என்ற தலைப்பில் முழு நீல படத்தை இயக்கி அதில் நடித்துள்ளார். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவி பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதையும் அவரை மீண்டும் பள்ளியில் படிக்க வைப்பதற்காக சக நண்பர்கள் முயற்சி செய்வதையும் கதைக்களமாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. நான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், கமலின் எதிர்காலம். அந்த படம் வந்து நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சென்சார் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரிலீஸ்க்கு அது போகுது. சிக்ஸ்த்தில் வந்து இந்த ஸ்டோரி எனக்கு தோணுச்சு. நான் அப்பாட்ட சொன்னேன். அப்பா வந்து எனக்கு ட்ரைனிங் பண்ணாங்க, இந்த மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணாங்க. நான் ஒரு இடத்துக்குலாம் போய் பார்த்துருக்கேன். அப்பா இந்த மாதிரிலாம் சொல்லி தந்தாரு. செவன்த்தில் இப்போ நான் வந்து படம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். தனது மகள் எடுத்த படத்தை முதலமைச்சர் ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பார்வையிட்டு படத்தை வெளியிட உதவி செய்ய வேண்டும் என பிரஹிமாவின் தந்தை பிரசாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.